السلام عليكم ورحمة الله وبركاته. وسلم عليك يا حبيب الله وعلى آلك وأصحابك يا نبي الله منور میری آنکھوں کو میرے شمس الضحا کر دے منور میری آنکھوں کو میرے شمس الضحا کر دے غموں کی دھوپ میں وہ سایہ زلف دوتا کر دے. அவர் என்னை தப்பின் கொள்ள வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ரசூல். அந்த ரசூல் என்னுடைய காலத்திலே வாழ்ந்தால் அவரும் என்னை தான் பின்பற்ற வேண்டும், என்னுடைய உம்மத்திலே இருக்க வேண்டும் என்று தன்னுடைய சூழலா சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அகமத் பைகத்தை போன்ற கிரந்தங்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சூழலா சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறங்குவார்கள், அவர்கள் என்னைத்தான் பின்பற்றுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் அவர்கள் பின்பற்றுவார்கள், வேறு அவருடைய சரியத்தை அவர்கள் எடுத்துக்க மாட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணி ரசூலுடைய காலத்திலே யார் எந்த நபி வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். இப்பொழுது போட்ட சட்டம் அல்ல, அல்லாஹ் இந்த உலகத்திலே படைப்பதற்கு முன்னாலே சொன்ன சட்டம். எந்த அளவுக்கு பெருமை என்று சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்று ஒரு கனவு சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் திருமலையிலே சொல்லுகிறான், கண்ணுடைய சூழலுடைய பெருமை எப்படி கூடுகிறது தெரியுமா? அல்லாஹ் திருமலையிலே சொல்லுகிறான், நாயகமே உங்களுடைய புகழ் இருக்கிறது, உங்களுடைய பெருமை உங்களுடைய ஆரம்பத்தை விட பின்னால் உயர்ந்து கொண்டே செல்லுகிறது, உங்களுடைய கடைசி நிலை முன்னாள் நிலையை விட பெருமை வாய்ந்தது சிறப்பானது. அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறார். இதற்கு இமாம்கள் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹ் இன்று இருக்கிறார்களே, இன்று இருக்கக்கூடிய அந்தஸ்து நாளை இறக்கும் போது அதை விட அதிகப்படுகிறது, அடுத்த நாள் ஆகும் போது அதை விட அதிகப்படுகிறது. நாளுக்கு நாள் கண்மணி ரசூலுடைய அந்தஸ்துகள், கண்மணி ரசூலுடைய மதிப்புகள் மரியாதைகள் கூடிக்கொண்டே செல்லுகிறது என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறார் என்றால் கண்மணி ரசூலுடைய புகழை பற்றி சிந்தித்திருப்பார். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்தஸ்தை சிந்தித்து பாருங்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்தார், எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினார். உண்மையானவர்கள், இன்று என்ன நடக்கிறது? இன்று கண்மணி ரசூலுல்லாஹ் பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலை எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த நிறைய பேர்கள் இஸ்லாமியர்கள் சிலர்கள் அவருடைய நிலையை விளங்காமலேயே இருக்கிறார்கள். அருமையானவர்களே, சிலர்கள் நினைக்கிறார்கள் தன்னுடைய சூழல் வந்தார்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை வகி மக்களுக்கு சொன்னார்கள் சென்று விட்டார். எப்படி ஒரு போஸ்ட்மேன் ஒரு கடிதக்காரர் உலகில் அவர் தன்னுடைய கடிதத்தை எடுத்து வந்து உரியவருடைய கையிலே ஒப்படைத்து விட்டு எப்படி திரும்பி செல்லுவாரோ இதே போன்றுதான் கண்மணி ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்படி அவர் விளக்குகள் தப்பானது. இப்படியாக விளங்குவது ஈமானுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுடைய ஈமானை அப்படி இல்லாமல் செய்துவிடும். கண்மணி ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த வேலையை நபுவத்தை எல்லாம் கொடுத்தால் மக்களுக்கு கொடுத்து விட்டு திரும்பி விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? கண்மணி ரசூலுல்லாஹி பற்றி லக்கத மன்னல்லாஹு வல முஃமினி இத் பஅத ஃபீஹி ரசூல மின் அன்ஃபுஸிஹிம். கண்மணி ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களிலிருந்தே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மடி நபியை ஒரு ரசூலை அற்புதையாக கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் சொல்லுகிறார் லக்கத மன்னல்லாஹ், அல்லாஹ் அனுப்பியதாக சொல்லவில்லை, ஒரு மாபெரும் அற்புதையை செய்திருக்கிறார். என்ன அற்புதை? உங்களை இருந்து ஒரு நபியை உங்களுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? எத்ரு அலைஹிம் ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை
அல்லாஹ்வுடைய குர்ஆனில் அவர்கள் உங்களுக்கு ஓதி காட்டுகிறார்கள். வயுசக்கியும் அதே போன்று அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் தூய்மைப்படுத்துகிறார்கள். சிறுக்கை விட்டும் கெட்ட விடயங்களை விட்டும் அநியாயங்களை விட்டும் உள்ளத்தை அவர்கள் தூய்மைப்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னும் ஞானத்தையும் ஹதீஸையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். கண்மணி ரசூலை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறார், கண்ணியத்துக்குரியவர்களே, கண்மணி ரசூலுக்கு நபுவத்து கொடுக்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய திருமறை இருக்கப்பட்டது. அந்த திருமறையை மக்களுடைய கையிலே கொடுத்துவிட்டு அவர்கள் திரும்பி சென்றிருந்தால் யாரும் நேர்வழிப்பட்டு இருக்க மாட்டார்கள். அந்த குர்ஆனுக்கு விளக்கம் தெரியாமல் துடித்திருப்பார்கள், அந்த குர்ஆனை விளக்க முடியாமல் தவித்திருப்பார்கள். எடுத்து படித்து பாருங்கள்.
அருமையானவர்களே, எனவே ஒரு மனிதன் முரணிப்பதினால் அவருடைய கதை முடிந்தது என்று நினைக்காதீர்கள், அப்பொழுது கதை துவங்குகிறது. எனவே மரணித்தவர்களை மறுக்காதீர்கள். உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்தவர்கள், சாலையீங்கள், இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்கள். என்றைக்கும் அவர் உலகத்திற்கு மேல் அமர்ந்தாலும் சரி, மண்ணுக்கு கீழாக வாழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் அதிகாரத்தோடு தான் பிரிந்திருக்கிறான். அவர்களை நேசியுங்கள், அவர்களுக்கு நெருக்கம் நெருக்கமாக இருங்கள், அவர்களுக்காக துவா செய்யுங்கள், அவருடைய பொருட்கள் துவா செய்யுங்கள். அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். எல்லாம் வாழ்க்கை, துன்யாவுடைய வாழ்க்கை, ஆகியாவுடைய வாழ்க்கை, அத்துணை வாழ்க்கையின் சிறந்த வாழ்க்கை.